ஓம் நமோ வெங்கடேசாய சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கண்ணனாகவே அனைவரும் வழிபடுவது மனதில் அவரை அப்படியே நினைப்பது தெரியும் தெரிய வரும் ஒவ்வொரு பாசுரங்கள் செவிக்கும் போதும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழியில் ஒன்பதாம் திருவாய் மொழியில் அவர் சொல்லும் ஒரு விதம் அந்த ஆழ்வாரின் இறை அனுபவம் அவர் எப்படி சொல்கிறார் என்றால் இந்த இறை அனுபவத்தில் கண்ணன் கண்ணனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி இப்போது நாம் கண்ணனாக நினைத்து கொள்வோம் கண்ணன் என்னை சுற்றி என் அருகில் என்னோடு என்னில் நீங்காமல் என் நெஞ்சினில் என் தோளில் என் நாவில் என் கண்ணில் என் நெற்றியில் என் நெற்றி உச்சியில் இப்படி பத்து பாசுரங்களில் பத்து வகையாக ஆயிரம் பாசுரங்களில் இந்த பத்து பாசுரங்கள் மிக சிறப்பாக தனது நெற்றி உச்சியில் தங்கிய கண்ணனுக்கு தன் விருப்பத்தை உணர்த்திய ஆயிரம் பாசுரங்களில் இந்த பத்தை கண்ணனின் முன் கூறினால் கூறுவோர் தலைகளில் எம்பெருமான் திருவடிகள் என்றும் பொருந்தும் இதுதான் பொருள் என்றும் பொருந்தும் என்றால் நாம் திருக்கோயிலுக்கு சென்று சடகோபம் என சொல்லக்கூடிய சடாரியை நம் திருவடியை பெருமாள் திருவடியை தாங்கும் ஒரு விதம் என்றால் நம்மால் திருக்கோவிலுக்கு போகின்ற நிலை இருக்கும் நம் விருப்பத்தை அந்த கண்ணனிடம் கூறும் நிலை இருக்கும் இந்த பத்து பாசுரங்களை சேவிக்கும் நிலையில் நாம் உடல் ஆரோக்கியம் இருக்கும் எனவே அனைவரும் இந்த பத்து பாசுரங்களை முடிந்த வகையில் நேரடியாக வீட்டில் பூஜையிலோ அல்லது திருக்கோயில் முன்னோ பெருமாள் சன்னதியில் இந்த பாசுரங்களை சேவிக்கலாம் இந்த பாசுரங்கள் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வாரோடு எம்பெருமான் கலந்த வகை ஒன்பதாம் திருவாய்மொழியில் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனிமுதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழல் உளானே என்னை சுத்தி இருக்கானே அப்படின்றது ஒரு ஒரு பாசுரத்துக்கு நான் சொல்கிறேன் அது மாதிரி மீதி பாசுரத்தை நீங்கள் அதை பார்த்து படிக்கலாம் அதுபோல் நாம் படிச்சுட்டே வரும்போது பத்தாவது பாசுரம் நாம் படிக்கும்போது இந்த நெற்றியில் எப்படி அந்த பெருமாள் கண்ணன் நெற்றியில் நின்று என்னை ஆளும் நிறை மலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்து என் உச்சியில் உளானே கண்ணன் என் நெற்றியில் நின்று என்னை ஆள்கிறான் திருதுழாய் துளசி மாலை சூடிய அவன் பாதங்களைப் பெற சிவனும் நான்முகனும் இந்திரனும் தேவர்களும் அவனை பெறுவதற்கு நிற்கிறார்கள் ஆனால் எம்பெருமான் என் நெற்றியின் உச்சியில் வந்து நிற்கிறான் என்று ஆழ்வார் பரவசப்பட்டு பாடும் இந்த பாடலை நாமும் சேவிக்கும்போது நிச்சயமாக அந்த கண்ணனின் அருள் எல்லா உயிரினங்களையும் காக்கக்கூடிய எல்லா தரத்தில் அன்பு செலுத்தக்கூடிய அந்த கண்ணனின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவருக்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி வன் குருகூர் சடகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய கழல் சென்னி பொறுமே திருவடிகள் என்றும் நம்மிடத்தில் பொருந்துமே என்ற பொருள்படும் எனவே அனைவரும் கண்ணனை இவ்வாறாக சேவிப்போமாக